ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுனா பால் குடிச்சு. நகம் பட்டுச்சுல படிக்குதா? இது மாதிரி நிறைய அனுபவிச்சுட்டேன். எல்லா மனுஷனும் ஏதாவது ஒரு இடத்துல மிருகத்தனமா நடந்துப்பான், குறிப்பா இந்த இடத்துல. அதுல அவனுக்கு சந்தோஷம், மத்தவங்களுக்கு தான் கஷ்டம். தெளிவா பேசுறியே, உன் பேர் என்ன? வள்ளி. வள்ளி, பேரு நல்லா இருக்கா? பேச்சும் நல்லா இருக்கு. வள்ளி படிச்சிருக்கியா? 10வது வரைக்கும் படிச்ச பொண்ணா இருக்க, அப்புறம் எந்த தொழில்? இல்ல, நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சிருப்பீங்க, என்னை விட அதிகமாவே படிச்சிருப்பீங்க. தப்பு எது ரைட் எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நீங்க இங்க? ஏதோ ஒரு சந்தோஷம், மன அமைதி. உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சூழ்நிலை. இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணை பார்த்திருக்க முடியாதுல்ல? இந்த உலரல் புதுசா இருக்கு. எது? இங்க வரவங்க எல்லாம் உன் உடம்பு முத்தம் நீ கட்டி பிடிச்சது இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னது புதுசா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, ஆனா அவ இப்ப இல்ல, போயிட்டா. வேற கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல, அவளை தவிர வேற யாரும் என்கிட்ட அன்பு செலுத்த முடியாது, அதான் பண்ணிக்கல. எத்தனையோ பொண்ணுங்க யாரு மேல அன்பு செலுத்துறதுன்னு தெரியாம இயங்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பொண்ணுங்களால முடியாதா? ரொம்ப பேசுறேனா? வர மறந்துடுவீங்களா? தெரியல. மறந்தா எனக்கு என்ன? வள்ளி, அடுத்த ஆள் வந்தாச்சு, சீக்கிரம் ரெடியாது. நீங்களா? ஏன் வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? இங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம், காசு இருந்தா. அதுவும் நான் சீப் தானே, ஒரு நைட்டுக்கு 250 ரூபாய். கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏய், 250 ரூபாய் வேஸ்ட் பண்றீங்க? புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா. நீ கண்ணுல நீரை அடக்கிக்கலாம், ஆனா வார்த்தையில அந்த ஈரம் வெளியே வந்துடும். அன்னைக்கு நீ சொன்ன தெரியுமா, என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் அன்பு செலுத்த தெரியாதானு? யோசிச்சு பார்த்து மல்லி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? மல்லி, உன் உடம்புக்கான விலையை நான் கொடுத்துட்டேன், யாரும் தடுக்க மாட்டாங்க. நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், பாத்தியா? நகத்தை கூட வெட்டிட்டேன். என்ன, கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன பிடிக்கும் சொல்லட்டுமா? நீ இந்த மாதிரி என்ன அடிக்கடி கேட்டுட்டே இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உரிமை நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப வெக்கமா இருக்கு. சரி, தொடலப்பா. வெக்கத்தை நான் அனுபவிச்சதே இல்ல, வெக்கமும் எனக்கு வேணும்.
மல்லி, நமக்கு எத்தனை குழந்தைங்க வேணும்? நிறைய. ஆனா கொஞ்ச நாளைக்கு நான் மட்டும்தான் உங்க குழந்தையா இருக்கணும். மனசுல என்னதானே நினைச்சிட்டு இருக்க? சார், டைம் ஆச்சு, எழுந்திருக்கலையா? மல்லி, ரொம்ப தூக்கம் வருதுடா, இன்னும் கொஞ்ச நேரம். என் செல்லும் இல்ல, எழுந்திருடா, சொன்னா கேக்கணும். இப்படி கொஞ்சிக்கிட்டே இருந்தா நீ சொல்றது எல்லாம் கேப்பல்ல? அவ்வளவுதானே, இனிமே சார் 24 மணி நேரமா கொஞ்சிட்டே இருக்கேன். சரி, போங்க, போய் குளிச்சுப்பாங்க. சரிங்க மேடம். பிடிச்சிருக்கா? ரொம்ப. இவன் எனக்கு என வந்தவனா? என் உயிரை அவனால் இணைக்க வந்தவனா? என் உணர்வை அள்ளி பருக வந்தவனா? என்னோடு இருக்க பிறந்தவனா? என்னோடு இறக்க பிறந்தவனா? எல்லா காசையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். கையில செலவுக்கு காசு இல்ல, ஒரு 50 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது சேர்த்து கொடுத்துறேன். பார்த்தா
இவன் எனக்கென வந்தவனா? என் உயிரை அவனோ இணைக்க வந்தவனா? என் உணர்வை அள்ளி பருக வந்தவனா? என்னோடு இறக்க வந்தவனா? என்னோடு இறக்க வந்தவனா? மல்லி, அடுத்த ஆள் வந்தாச்சு, சீக்கிரம் ரெடியாகும்.